விவசாயம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ எந்த காயை பயிரிடலாம், எந்த பழம் பயிரிடலாம், இல்ல சிறுதானியங்களை பத்தி யோசிச்சிருப்போம், பூக்கள் பத்தி யோசிச்சிருக்கீங்களா? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் மதிசயம். நம்ம ஊர்ல எந்த விழானாலும் பூ இல்லாம நடக்கவே நடக்காது. அலங்காரத்துல இருந்து சடங்கு வரைக்கும் பூக்கள் தான். வாழ்த்து சொல்லணும்னாலும் சரி, இரங்கல் சொல்லணும்னாலும் சரி, அதுக்கு பூக்கள் தான். இந்தியாவோட பூ வணிக கணக்கு எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 2022 19,000 கோடிக்கும் மேல, இன்னொரு 5 வருஷத்துல 38,000 கோடியா மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க ஒரு ஏக்கர்ல பூக்களை வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீங்களும் பூக்கள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா எதுல இருந்து எப்படி லாபம் எடுக்கிறது, எங்கேருந்து தொடங்குறது அப்படின்னு நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கா? குழப்பங்களுக்கான தீர்வு வேணும்ல, அதுக்கு தான் ஃப்ரீடம் ஆப் குழு உங்களுக்காக ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கான வழிகாட்டிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ளோரிகல்ச்சர்ல வெற்றிகரமா பல வருஷமா வந்து இந்த தொழிலை பண்ணிட்டு வராங்க. கிரீஷ் மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்து ஜெர்மனில இருந்து வந்து இங்க ஃப்ளோரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீனிவாசன் சாமந்தி பூவை கிட்டத்தட்ட 2 ஏக்கர்ல பண்ணிட்டு வராரு. அஸ்வத் இவர் வந்து சயின்டிஸ்ட், நிறைய ஆராய்ச்சிகள் நடத்திட்டு வர்றாரு. சோமசேகர் அவரு கம்பெனி ஷட் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இந்த விவசாயத்துல இறங்கியிருக்காரு. மகேஷ் அவர்கள் கனகாம்பரம் பூ விளைவிக்கிறார். அசோக் கவுடா எம்ஏ பிஎட் பாடங்கள் கத்து கொடுத்ததுக்கு அப்புறமா பூக்கள்ல இருந்து அவரு பாடங்கள் கத்துக்கிறாரு. இந்த எல்லா மென்டர்ஸ்மே வந்துட்டு இந்த கோர்ஸ் வழியா உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தர போறாங்க. இந்த கோர்ஸ்ல நீங்க என்னெல்லாம் கத்துக்கலாம்? மலர் வளர்ப்பின் முக்கியத்துவம், அடிப்படை கேள்விகள், விதை சேகரிப்பு மற்றும் பூச்சி கட்டுப்பாடு, மலர் வளர்ப்பில் முதலீடு செய்தல் மற்றும் அரசு சலுகைகள், மலர் வளர்ப்பில் வரும் லாபம் மற்றும் சவால்கள், தொழிலாளர்கள் ஊதியம் மற்றும் செலவுகள், மலர் அறுவடை சேகரித்தல் மற்றும் பேக்கேஜிங், மலர் சந்தை மற்றும் ஏற்றுமதி, மலர் வளர்ப்பை நம்பியுள்ள தொழில் துறைகள், மலர் கண்காட்சிகள் மூலம் சந்தை விரிவுபடுத்தல், மேலும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த கோர்ஸ் வழியா. அதோட சேர்த்து கோர்ஸ் முடிவுல உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்கும் ஃப்ரீடம் ஆப்ல இருந்து. மலர் வளர்க்கணும்ல, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு கோர்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு எப்படி சரியான முறையில் மலர் வளர்க்கறது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 1 கோடிக்கும் மேலே யூசர்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆப் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் உங்கள் பொருட்களை பற்றி விளம்பரமும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். மலர் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சுல, அப்போ உடனடியாக ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு கோர்ஸையும் பார்த்து முடிச்சிருங்க. கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சரியான முறையில் எப்படி மலர் வளர்க்குறது அப்படின்னு எல்லா விவரங்களும் தெரியும்.